வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் முழுமையாக தங்குவார். கடந்த நவம்பர் 20ஆம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு மாறுதலான குரு பகவான் மகர ராசியில் ஓராண்டு காலம் தங்காமல் வருகின்ற 6/4/2021 அன்று மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுதலாகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 6ஆம் தேதி அதிகாலை அதாவது 12:42 திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுதலாகிறார். அதுபோல வாக்கிய பஞ்சாங்கப்படி 12:57 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுதலாகக்கூடிய குரு பகவான் பொதுவாக சில ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது அதிசாரமாக அடுத்த ராசிக்கு சென்றால் ஓரிரு மாதத்தில் வக்ரகதியில் பின்னிருக்கக்கூடிய ராசிக்கு அதாவது சஞ்சரித்த ராசிக்கு சென்று விடுவார். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்றால் கும்பத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவான் 14/9/2021 முடிய கும்பராசியில் சுமார் 5 மாத காலங்கள் 10 நாட்கள் கிட்ட சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/9/2021 முதல் 20/11/2021 முடிய பின்னோக்கி சுமார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65 நாட்கள் மட்டும் உங்களுக்கு மகர ராசிக்கு மாறுதலாகி மகர ராசியில் சென்று விட்டு அதன் பின்பு மீண்டும் 20/11/2021 முதல் 13/4/2022 முடிய கும்பராசியில் மீண்டும் சஞ்சரிக்க உள்ளார். அதுபோல வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14/9/2021 முதல் 13/11/2021 வரை சுமார் ஒரு 60 நாட்கள் மட்டும் மகர ராசிக்கு சென்று விட்டு மீண்டும் கும்பராசிக்கு மாறுதலாகி 14/4/2022 முடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசியை சஞ்சரிக்க உள்ளார். இதன் மூலம் நாம் அறிய வேண்டிய என்ன விஷயம் என்றால் 10 வருடத்துக்கு ஒரு முறை இது போல ஒரு அதிசார சஞ்சாரமானது ஏற்படும். அப்படி சஞ்சாரம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு சில ராசியில் குரு பகவான் சுமார் 4-5 மாதங்கள் மட்டும் சஞ்சரித்து விட்டு அடுத்த ராசிக்கு சென்றுவிடும். அந்த நிலையானது தற்போது ஏற்பட்டுள்ளது. ஆக திருக்கணித பஞ்சாங்கப்படியும் சரி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சரி 13/4/2022 முடிய அதாவது 6/4/2021 முதல் 13/4/2022 முடிய ஓராண்டு காலம் குரு பகவான் அதிசாரமாக அதிசாரம் சொல்ல முடியாது கும்பராசியில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த ஒரு வருடத்தில் 2 மாதங்கள் மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் மகர ராசிக்கு பின்னோக்கி செல்கிறார். மற்றபடி இந்த ஒரு வருஷமும் உங்களுக்கு வந்து கும்பராசியில் தான் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய பலாபலன்களை தற்போது உங்களிடம் விளக்கமாக கூறவுள்ளேன். மேஷராசிக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி மேஷராசி. செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு வருகின்ற 6/4/2021 முதல் 13/4/2022 முடிய ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களது பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் நல்ல தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில்
மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்வை செய்ய இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, தாராள தன வரவுகள், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி, சிலருக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகம், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2 ராகு 8 கேது சஞ்சரிப்பதால் முடிந்தவரை நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது கூட மிகவும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அடுத்து ஓராண்டு காலத்திற்கு தங்க இருப்பதால் உங்களுக்கு பார்த்தால் தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதால் எதையும் திறம்பட செயல்படுத்தி எதிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது வருகின்ற நாட்களில் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மறையக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய மேன்மைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களால் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிரும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும். அடுத்து ஓராண்டு காலத்திற்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் 14/9/2021 முதல் 20/11/2021 முடிய சுமார் 65 நாட்கள் குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு செல்கின்ற காலங்களில் மட்டும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இந்த குரு பயிற்சியால் ஒரு முன்னேற்றமான நீங்கள் பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுக்கு பார்த்தால் ராகுக்கேது சஞ்சாரம் தான் சற்று சாதகமற்று இருக்கிறது. இதற்காக ராகுக்கேதுக்கு பரிகாரமாக அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, ராகு காலங்களில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்தால் சனியானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது கூட ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும். ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீஷம் 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி ரிஷப ராசி. ரிஷபம் சுக்கிரனுடைய ராசி. எதிலுமே சற்று ஆடம்பரமாக செயல்படக்கூடிய நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் வருகின்ற 6/4/2021 முதல் 14/9/2021 முடியவும் அதன் பிறகு 13/11/2021 முதல் 14/4/2022 முடிய வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணித பஞ்சாகப்படி 20/11/2021 முதல் 13/4/2022 வரை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். அதாவது இந்த ஏப்ரல் 2021 முதல் அடுத்த ஏப்ரல் 2022 வரை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்க உள்ளார். குருவானவர் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில்
உத்தியோகத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும் என்றாலும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனியானவர் நல்ல ஒரு பலமான நிலையில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சற்று சுமாராக இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும். கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், இருந்தாலும் வேலை பொருள் சற்று அதிகப்படியாக இருக்கும். பொதுவாக 10இல் குரு 10 பாழ் என்று ஒரு பழமொழி உண்டு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் எதிலும் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்படுங்கள், நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு யோகக்காரன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனியின் அருளானது உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால், சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை நீங்கள் அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு செயல்பட்டால் மேன்மை மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத சில இடமாற்றங்கள் கிடைத்தாலும் அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராகு 7இல் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது கூட்டாளியிடம் சற்று அனுசரித்து செல்வது, உற்றார்விடமிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது, முன்கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் குருவானவர் 10இல் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் 14/9/2021 முதல் 20/11/2021 முடிய உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பின்னோக்கி சென்று சுமார் ஒரு 65 சஞ்சரிக்கின்ற காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் நீங்கள் என்ன செய்யறன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படலாம். அதனால் தான் நான் உங்களை வந்து முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது என கூறுகிறேன். பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பொருளாதார ரீதியாக பல்வேறு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கிடைக்க வேண்டிய ஆதரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெருக்கடிகளும் ஓரளவுக்கு குறைந்து பல்வேறு மேன்மைகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் குருவானவர் 10இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு மேற்கொள்வது, குரு ஸ்தலங்களுக்கு வேழக்கிழமைகளில் சென்று கொண்டக்கடலை மாலை, அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரத்தை கொடுத்து வழிபாடு செய்வது, குருவுக்கு அர்ச்சனை செய்வது, படிக்கும் ஏழை இளைஞர்களுக்கு, படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. அதுபோல ஜென்ம ராசியில் ராகு 7இல் கேது சஞ்சரிப்பதால் அம்பாள் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு.
அடிக்கடி அம்மன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவது மிகவும் நல்லது. அதுபோல விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தருவது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால இப்போ இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் அடையலாம். மிதுன ராசிக்கு மிதுனம் குரு பெயர்ச்சி பலன்கள். மிருகசீஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மிதுன ராசி. புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன், ராசியாதிபதியே புதன் என்றதனால் எதிலும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட நபராகவும் சிறந்த அறிவாளியாகவும் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய உங்களுக்கு தற்போதைய நிலையில் சில கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால், அதாவது குரு சனி ஆகிய கிரகங்கள் 8 சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும், வருகின்ற 6-4-2021 முதல் உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். கும்பத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவான் 13-4-2022 முடிய சுமார் 1 வருட காலம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் வாழ்வில் நல்லதோர் மாற்றங்கள் ஏற்படும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பொருளாதாரியாக இருக்கக்கூடிய தேக்க நிலை நெருக்கடியில் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு ஏற்படும். 9 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசி 3-5 ஆகிய பாவங்களை பார்வை செய்வதால் எடுக்கும் முயற்சியில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த வேலை பளு எல்லாம் சற்று குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். மேல் அதிகாரியிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டு. அடுத்து பார்க்கின்ற போது எதிர்பார்த்த இடமாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வெளியூர் மூலமாக, வெளியூர் தொடர்புகள் மூலமாக கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சக ஊழியரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் 9 சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு இந்த தருணத்தில் கேதுவானவர் 6 சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய எந்த விதமான எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமான பலன்களையும் வலுவான பலன்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது அஷ்டம சனி ஆகும். அஷ்டம சனி நடப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. உங்களுக்கு கொடுத்த பணியை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. அதாவது வேலை பளுவை சற்று அதிகரித்து கொள்ளாமல்
எதிரும் சற்று பிடிகொடுக்காமல் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெற்றாலும் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு குருவின் சஞ்சாரம் சாதகமற்றாக இருப்பதாலும் அதுபோல கேதுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதாலும் எதையும் சிறப்பாக செயல்படுத்தி எதையும் எதிர்கொண்டு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்றால் 9 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி 14/9/2021 முதல் 20/11/2021 முடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 65 நாட்கள் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான 8 வீட்டில் மீண்டும் சஞ்சரிப்பார். அந்த நாட்களில் மட்டும் பண விஷயத்தை சற்று சிக்கனத்தோடு இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை சற்று கவனத்தோடு இருப்பது, அது மட்டும் இல்லாமல் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவின் சாதக சஞ்சாரத்தாலும் கேதுவின் அருளாலும் அடுத்து ஓராண்டு காலத்திற்கு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டு. அடுத்து இந்த காலங்களில் வருகின்ற காலங்களில் அஷ்டம சனி நடப்பதால் நீங்கள் சனி பகவானுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சனி சலங்களுக்கு சென்று வருவது, விநாயகர் வழிபாடு செய்வது, சனி சலங்களுக்கு சென்று இரும்பு பாத்திரத்தில் விளக்கேற்றுவது, எல் தீபம் ஏற்றுவது, இரும்பு பாத்திரங்களை ஏழைகளுக்கு தானமாக தருவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் நீல நிற பூக்களை கொண்டு சனி பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. இந்த தருணத்தில் குருவின் அருளால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டு. கடகம் புனர்பூசம் 4 பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி கடக ராசி. கடக ராசி என்பது சந்திரனின் ராசியாகும். நவகிரகங்களில் மனோகாரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே நல்லதொரு பேச்சு திறமை, வசீகரமான உடலமைப்பு கொண்ட நபராகவும் எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட நபராகவும் இருப்பீர்கள். ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில்தான், அதாவது கடகத்தில்தான் உச்சம் பெறுகிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராசியான கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு 6/9 அதிபதியான குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7 சஞ்சரிக்கிறார். ஆனால் வருகின்ற 6/4/2021 முதல் 13/4/2022 முடிய ஒரு வருட காலங்கள் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார் குரு பகவான். 8 வீட்டில் அடுத்து ஓராண்டு காலத்திற்கு சஞ்சரிக்க இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் உங்களுக்கு கிடைத்தாலும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக சிறப்பு. உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் குறிப்பாக பார்த்தால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஈடுபடுகின்ற போது சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 8 குரு, 7 சனி சஞ்சரிப்பதால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என கூற முடியாது. அதுபோல உங்களுக்கு பார்த்தால் குறிப்பாக கூட்டாளிகளை சற்று கலந்தாலோசித்து செயல்படுவது மிக மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் ராகுவானவர் சஞ்சரிப்பதால் அதுவின் ராகுவின் சஞ்சாரம் சற்று சாதகமாக இருப்பதால் பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும் என்றாலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது வேலைக்கு செல்பவர்கள்
உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது வேலையில் வேலைப்படு சற்று அதிகப்படியாக இருக்கும் உடன் பணிபுரிபவர்கள் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். மற்றவர்கள் வேலையை கூட நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது ஏற்படும். அதனால் பொதுவாக வேலைக்கு செல்பவர்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது, பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேதுவானவர் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. பிள்ளைகள் வழியில் கூட தேவையற்ற கவலைகள், தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது கூட ஒரு மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும். உற்றார் உறவினரிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் குருவானவர் எட்டில் சஞ்சரிப்பதால் எதிரும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. ஜூன் 21ஆம் தேதி முதல் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலும், அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 14/9/2021 முதல் 20/11/2021 முடிய, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் குருவானவர் பின்னோக்கி மீண்டும் உங்கள் ராசிக்கு 7 சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் அடுத்து ஓராண்டு காலத்திற்கு பண விஷயத்தில் சற்று சிக்கனத்துடன் நிதானத்தோடும் இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் வருகின்ற நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டக்கடலை மாலை, மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் நிற வஸ்திரங்கள், நெய் தீபம் போன்றவற்றினை உங்களுக்கு வந்து குரு பகவானுக்கு செலுத்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதுபோல அரசமரக்கன்று, சர்க்கரை, ஆடைகள், புத்தகங்கள், தேன், நெய் போன்ற பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு தானமாக தருவது மிக மிக சிறப்பு. வருகின்ற நாட்களில் கேதுவின் சஞ்சாரமும் சாதகமட்டு இருப்பதால் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, கருப்பு நிற வஸ்திரம், வண்ணமயமான பொருட்களை, வண்ணமயமான ஆடைகளை ஏழைகளுக்கு தானமாக தருவது மிகவும் நற்பலன்களை உங்களுக்கு தரும். பொதுவாக வருகின்ற நாட்களில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை சமாளித்து முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடையலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி சிம்ம ராசி. சூரியனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே அந்த நட்சத்திரத்துடைய, அதாவது வந்து மகம், பூரம், உத்திரம் என்பது உங்களுடைய நட்சத்திரம், உங்கள் ராசிக்கதிபதி சூரியன் என்பதால் அந்த ராசியாதிபதி சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு ஏற்றவாறு மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக நீங்கள் இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியாதிபதிக்கு சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் வருகின்ற நாட்களில், அதாவது தற்போது உங்கள் ராசிக்கு 6 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வரும் 6/4/2021 முதல் 13/4/2022 முடிய சுமார் 1 வருட காலங்கள் உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த விசேஷ சஞ்சாரத்தின் காலத்திலே உங்கள் ராசிக்கு 6 சனி சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். ஒரு ராசிக்கு 6 சனி 7 குரு இருப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். உங்களுடைய நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய யோகமானது ஒன்று. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வுகளை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல பதவிகள் அடையக்கூடிய யோகமானது உண்டு. சிலருக்கு ஒரு பெரிய இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த கடன் தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற பொழுது அசையும் அசையா சொத்து வகையில் கூட ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது வருகின்ற நாட்களில் உண்டு. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏதாவது செயல்படுத்தினால் அதில் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகமானது ஏற்படும். உற்றார் உறவினர் வகையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகுவதால் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உங்கள் ராசிக்கு நாளில் கேது பத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் குரு சனி சஞ்சாரம் மிக சிறப்பாக இருப்பதால் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நடக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த நிலுவையில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நீங்கள் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று பார்த்தீங்கன்றால் ராகு காலத்தில் பூஜை செய்வதன் மூலமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. பொதுவாக ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம், ஜென்ம ராசி, மூணாம் வீடு ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வதால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய செயல்களுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு பெரிய இடத்து நட்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட வருகின்ற நாட்களில் உண்டு. கன்னிராசி குரு பெயர்ச்சி பலன்கள். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி கன்னிராசி. நவகிரகங்களில் புதனின் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே நல்ல ஒரு அறிவாளி, மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவருக்கு சிறப்பான அறிவாற்றல் கொண்ட நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4, 7 அதிபதியான குரு பகவான் தற்போது 5 சஞ்சரிக்கிறார். வருகின்ற 6/4/2021 முதல் 13/4/2022 வரை அடுத்து ஒரு வருட காலத்திற்கு உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். குருவானவர் 6 வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள், உடன் இருப்பவர்களே உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள், பண வரவில் சில தேக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5 சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் கேதுவானவர் சஞ்சரிப்பதாலும் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள்,
தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பொருளாதாரியாக சிறிது தேக்கங்கள் ஏற்பட்டாலும் அடைய வேண்டிய லாபத்தை அடைந்து விடுவீர்கள். போட்ட முதலீட்டை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிலருக்கு வெளியூர் வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த வெளியூர் வாய்ப்புகளால் சிறிதளவு அடைச்சல்கள் ஏற்படுமே தவிர எந்த விதத்திலும் நெருக்கடிகள் ஏற்படாது. சிலருக்கு வெளி ஊர் வெளிநாடு தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சர்வகிரகமான ராகு உங்கள் ராசிக்கு 9 கேது உங்கள் ராசிக்கு 3 வீட்டிலும் அடுத்து வருகின்ற காலங்களில் சஞ்சரிப்பதால் வெளி ஊர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். இருந்தாலும் சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடைய முடியும். சனியானவர் 5 சஞ்சரிப்பதால் எந்தவித பிரச்சனையையும் தைரியத்தோடு எதிர்கொண்டு மேன்மை மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகளுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். தவிர முயன்று செயல்பட்டால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 6 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக 10, 12 உங்கள் ராசிக்கு 2 வீடு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் அனுகூலங்கள், எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், தொழில் வியாபாரத்தில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கக்கூடியவருக்கு மனோதைரியம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் அடைய முடியும். முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது, பிள்ளைகளை அனுசரித்து செல்வது, வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு பேசுவது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் குருவானவர் 6 வீட்டில் சஞ்சரித்தாலும் 14/9/2021 முதல் 20/11/2021 வரை உள்ள காலங்களில் குருவானவர் உங்கள் ராசிக்கு 5 சஞ்சரிக்க உள்ளதால் அக்காலங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல June 21 பிறகு குரு 6 சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில், அதாவது June 20 மேல் November 20 வரை குரு வக்ரகதியில் பிரதான காலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 காலங்கள் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற நாட்களில் குருவானவர் 6 சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவான் வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, அரசமரக்கன்று, சர்க்கரை, நெய், புத்தகங்கள், தேன் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது, அடுத்து பார்க்கின்ற போது வியாழந்தோறும் விரதம் இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். துலா ராசி. ராசி மண்டலத்தில் 7 ராசி சுக்கிரனின் ராசி. சித்திரை 3-4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். உங்கள் ராசிக்கு 3-6 அதிபதி குரு பகவான். தற்போது உங்கள் ராசிக்கு
சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்களை எதிர்கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு வருகின்ற நாட்களில் குருவானவர் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும். வருகின்ற 6/4/2021 முதல் 13/4/2022 வரை ஒரு வருட காலத்திற்கு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் குரு சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான நெருக்கடியிலும் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனின் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே எதிலும் விளையாட்டுத்தனத்தோடும் எதிலும் துணிவோடும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவராகவும், அதாவது மற்றவர்கள் தவறு செய்தாலும் தட்டி கேட்பதில் வல்லவராகவும் விளங்கக்கூடிய நபராகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு 4 சனி சஞ்சரிப்பதால் அர்த்தாசிரம சனி நடைபெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் வருகின்ற நாட்களில் குருவானவர் 5 சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். அலைச்சல்கள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். இருப்பதை அனுபவிக்க முடியும். தொழில் ரீதியாக முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கூட பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு பரிபூரணமான வெற்றி, லாபங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் போட்ட முதலீட்டை எடுக்கக்கூடிய ஒரு பலம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பயணங்கள் மூலமாக கூட ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். 5 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக 9/11 ஜென்ம ராசி ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் பொருளாதாரியாக ஒரு சிறப்பு மிகுந்த பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2 கேது 8 ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் கூட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. பொதுவாக பொருளாதார மேன்மைகள் இருக்கும் என்றாலும் வேலை பளுவை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் குருவின் சாதகமான சஞ்சாரத்தால் வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் சனி ராகு கேது சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் முன்னேற்றமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் எளிதில் அடைய முடியும். அதிலும் குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் அதாவது சனியானவர் 4 சஞ்சரிப்பதால் சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, அடுத்து பார்க்கின்ற பொழுது எல் தீபம்,
இரும்பு பாத்திரத்தில் தீபம் ஏற்றுவது, சனி பகவானுக்கு ஏற்றுவது, விநாயகர் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதுபோல துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு, தேங்காய் உளுந்து கறி போன்ற வெட்டினை தானம் தருவது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, அடுத்து பார்க்கின்ற போது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் வருகின்ற நாட்களில் குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிகம் ராசி மண்டலத்தில் எட்டாவது ராசி, செவ்வாயின் ராசி. விசாகம் நான்காம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி விருச்சிக ராசி. எதிலும் துணிவோடும் தைரியத்தோடும் பேச்சு திறமை கொண்ட நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இயற்கையிலே சிறப்பாக பேசக்கூடிய ஒரு ஆற்றலும், எதிலும் உறுதியோடு பேசக்கூடிய ஆற்றலும், அது மட்டுமில்லாமல் வாதிடும் திறம் கொண்ட நபராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு மூன்றில் சஞ்சரிக்கிறார். மூணில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற நாட்களில், அதாவது 6/4/2021 முதல் 13/4/2022 முடிய உங்க ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். குரு நான்கில் சஞ்சரிப்பது, அதாவது ஒரு ராசியில், அதாவது ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு மூணில் குரு சஞ்சரிப்பதை விட நான்கில் குரு சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். அதனால் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகள், எடுக்கும் முயற்சியில் இருக்கக்கூடிய இடையூறுகள் ஓரளவுக்கு விலகி ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நான்கில் குரு சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு நான்கில் குரு சஞ்சரித்தாலும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள், தாராள தன வரவுகள், பொருளாதார ரீதியாக மேன்மைகள், நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள், இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் கூடக்கூடிய யோகம், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலங்கள், தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், உடனிருப்பவர்களால் அனுகூலங்கள், வேலைக்கு செல்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படும். குருவானவர் நான்கில் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலை ஆட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக வேலையாட்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு பேசுவது மிக மிக சிறப்பு. சனியின் சஞ்சாரத்தால் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். உறவினர்களிடம் சற்று கவனத்தோடு நடந்து கொண்டால் சிறு சிறு தடைக்கு பிறகு சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். அதன் காரணமாக நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொதுவாக கணவன் மனைவியிடையே ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதன் காரணமாக முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது, கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது உணவு விஷயத்தில் கூட சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது, சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு.
உங்களுக்கு இந்த வாரத்தில், அதாவது வருகின்ற நாட்களில், இந்த ராகுக்கேது சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் நீங்கள் நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் சனியின் சாதக சஞ்சாரத்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, ராகு காலங்களில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது குரு பகவான் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், அடுத்து பார்க்கின்ற பொழுது கொண்டக்கடலை மாலை அணிவிப்பது, மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது, நோட்டு புத்தகங்கள், ஆடை, சர்க்கரை போன்ற பொருட்களை வந்து ஏழைகளுக்கு தானமாக தருவது மிக மிக நல்லது. குரு சனி அதாவது சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது குரு சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் சனியின் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால், அதாவது ஒரு ராசியில் மூன்றில் சனி சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். அதனால் குரு சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எல்லா வகையிலும் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். பொறுமைதான் சற்று முக்கியம். பொறுமையோடு செயல்படுங்கள், ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையலாம். தனுசு ராசி மண்டலத்தில் ஒன்பதாவது ராசி, குருவின் ராசி, மூலம் பூராடம், உத்திராடம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திர பாடங்கள் அடங்கிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற 6/4/2021 முதல் 13/4/2022 முடிய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையானது ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என கூற முடியாது. கூட்டாளிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உண்டு. பொதுவாக பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் மூன்றிலும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி சஞ்சரித்து ஏழரை சனியில் பாதச்சனி நடப்பதனாலும் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. குரு சனி சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்வது கூட ஓரளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். சர்வகரமான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் சஞ்சரிப்பதால் எதிலும் அசட்டு தைரியத்தோடு செயல்பட்டு மேன்மை மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் ராகுவின் சாதக சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரத்தில் சில சுணக்கங்கள் ஏற்பட்டாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும். சனியானவர் ரெண்டில் இருப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது, கடன்கள் வாங்குகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது, பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் குறிப்பாக
குடும்பத்தில் பொருளாதாரியாக சில தேக்கங்கள் இருந்தாலும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு ஏற்படும். எதிரும் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வருகின்ற நாட்களில் குரு மூன்றில் சஞ்சரிப்பதால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, குரு பகவான் வழிபாடு செய்வது, அடுத்து பார்க்கின்ற பொழுது குரு ஸ்தலங்களுக்கு சென்று வேழக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வேழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்றால் கொண்டக்கடலை மாலை, மஞ்சள் வஸ்திரம், நெய் தீபம் ஏற்றுவது, அடுத்து பார்க்கின்ற பொழுது மஞ்சள் சர்க்கரை ஆடைகள் புத்தகங்கள் தேன் நெய் போன்றவற்றினை ஏழை எளியவர்களுக்கு தானம் தருவது மிக மிக சிறப்பு. அதுபோல ஏழரைச்சனி தொடர்வதால் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமையன்று சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று எல் தீபம் இரும்பு பாத்திரத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. சனி குருவுக்கு உங்களால் முடிந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மகரம் ராசி மண்டலத்தில் 10வது ராசி, சனியின் ராசி. நட்சத்திரத்தில் பார்க்கின்ற பொழுது உத்தராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி மகர ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியே ஜென்ம ராசியில் தற்போது சஞ்சரிக்கிறார். இது ஏழரை சனியில் ஜென்ம சனி. இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற 6/4/2021 முதல் 13/4/2022 முடிய உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். குரு பகவான் தனஸ்தானமான 2 வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடப்பதால் உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறிதளவு நெருக்கடிகள் இருந்தாலும் தனஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்க இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கிறப்புகள், பொருளாதாரியாக மேன்மைகள், தொழில் வியாபாரத்தில் இருந்த தேக்கங்கள் குறைந்து முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பிள்ளைகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள், சிலருக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை அடைய முடியும். வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. சிலருக்கு அனுகூலமான இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தில் நிலவிய நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு. ஏழரை சனியில் ஜென்ம சனி நடப்பதால் ஆரோக்கியத்தை சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தை சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நேரத்துக்கு உணவு உண்பதில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அதுபோல ஏழரை சனியில் ஜென்ம சனி நடப்பதால் உடல் அசதி, தேவையில்லாத அலைச்சல்களும் கூட ஏற்படலாம். ஒரு புறம் அலைச்சல்கள் இருந்தாலும் குருவானவர் தனஸ்தானமான 2 வீட்டில் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடைபெற்றாலும் இதில் ஒரு சிறப்பான அமைப்பு என்னவென்றால் சனியானவர் உங்கள் ராசிக்கு அதிபதி என்ற காரணத்தினால் ஏழரை சனியில் ஜென்ம சனி இருந்தாலும் அதிக கெடுதிகளை உங்களுக்கு தரமாட்டார். அடுத்து பார்க்கின்ற போது இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் கேதுவானவர் சஞ்சரிப்பது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும்.
அதன் காரணமாக தனஸ்தானத்தின் குரு லாபஸ்தானத்தில் கேது. இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கூட ஓரளவுக்கு சிறப்பு இருந்து வாழ்வில் நல்லது ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். சிலருக்கு கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படும். வாழ்வில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதால் மன தைரியமானது வருகின்ற நாட்களில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏழரச்சனை இருப்பதால் சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, சனிக்கிழமையன்று சனி ஸ்தலங்களுக்கு சென்று நவகிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வந்து எல் தீபம், நல்லெண்ண தீபம், அடுத்து பார்க்கின்ற பொழுது இரும்பு பாத்திரத்தில் தீபம் ஏற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. பொதுவாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு ஏழரச்சனை நடைபெற்றாலும் வருகின்ற நாட்களில் குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால், கும்பராசியில் குரு சஞ்சரிக்க இருப்பதால் வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றங்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் அடைவீர்கள். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றங்களை உண்டாக்கும் என்றாலும் 14/9/2021 முதல் 20/11/2021 முடிய சுமார் ஒரு 65 நாட்கள் குரு ஜென்மராசியில் சஞ்சரிக்கின்ற காலங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கும்பம் ராசி மண்டலத்தில் 11வது ராசி, சனியின் ராசி, குரு பெயர்ச்சி பலன்கள். கும்ப ராசி என்பது அவிட்ட 3/4 பாதம் சதயம், புரட்டாதி 1, 2, 3 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி கும்பராசி. கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என பார்த்தால், இதுநாள் வரை 12 சஞ்சரித்த குரு பகவான் தற்போது ஜென்ம ராசியில் சஞ்சரித்து உள்ளார். 12 ராசியிலே கும்பராசிக்கு தற்போது ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பது, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12 சஞ்சரித்து 7.5 சனியில் விரயச்சனி நடப்பதும், அடுத்து பார்க்கின்ற போது சர்வகிரகமான ராகு உங்கள் ராசிக்கு 4 கேது 10 வீட்டிலும் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. கோச்சார ரீதியாக பிரதான கிரகங்களான 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்றால் ஜென்ம ராசியில் குரு, 4 ராகு, 10 கேது, 12 சனி, இந்த அமைப்பால் வருகின்ற நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எடுக்கும் முயற்சியில் தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடைவதில் இடையூறுகள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அடுத்து பார்க்கின்ற பொழுது போட்ட முதலீட்டை எடுப்பதில் இடையூறுகள் ஏற்படும். பொதுவாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி இருந்தால் உங்கள் பேரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பொழுது சற்று அதிகப்படியாக இருக்கும். இருப்பதை தக்காத்துக் கொள்வது மிக மிக நல்லது. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சம்பளம் சற்று குறைவாக இருந்தாலும்
இருப்பதை தக்க வைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் அனைத்து அதாவது பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் ஏற்படும். இதில் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவால் உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் சற்று மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்து குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பெரியோர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு சற்று சாதகமாக இருக்கும். அதன் காரணமாக ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்கு உண்டு. பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை சற்று தவிர்ப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக நினைத்து ஏதாவது கூறினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. வருகின்ற நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு முடிந்தவரை வியாழக்கிழமைகளை விரதம் இருப்பது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது, அடுத்து பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலமாக கூட ஏற்படக்கூடிய சில இடையூறுகளை நீங்கள் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நீங்கள் எதிரும் சற்று சிக்கனத்தோடும் நிதானத்தோடும் வருகின்ற நாட்களில் இருப்பது மிகவும். மீன ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். ராசி மண்டலத்தில் கடைசி ராசி மீன ராசி. ராசியாதிபதியே குரு பகவான். நட்சத்திரத்தில் பார்க்கின்ற பொழுது புரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மீன ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவான். குருவின் ராசியில் பிறந்ததால் இயற்கையிலே உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பும் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராகவும் விளங்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வருகின்ற நாட்களில் 6/4/2021 முதல் 13/4/2022 முடிய உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். தனக்காரகன் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் 12ல் சஞ்சரிக்க இருப்பதால் பொருளாதார ரீதியாக சிறிது தேக்கம் இருக்கும் என்றாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனியானவர் பலமாக சஞ்சரிப்பதால் எந்த நெருக்கடியும் சமாளித்து முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதாவது குரு 12ல் சஞ்சரித்தாலும் சனி 11ல் சஞ்சரிப்பதும் சர்வகிரகமான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ல் சஞ்சரிப்பதாலும் எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள், தொழில் வியாபாரத்தில் லாபம், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள், தொழில் படிப்படியான முன்னேற்றங்கள், வேலையாட்களுடைய ஆதரவு சற்று குறைவாக இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சியால் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள், குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய முப்புகள், கூட்டாளிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட்டாலும் அந்த பயணத்தால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் சொல்லக்கூடிய 21 ஜூனுக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சற்று
நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையலாம். அதாவது குரு 12 சஞ்சரித்தாலும் ஜூன் 21 பிறகு குரு பக்ரதியில் சஞ்சரிப்பார். அதன் பிறகு 14/9/2021 முதல் 20/11/2021 முடிய 2 காலங்கள் குரு உங்கள் ராசிக்கு மீண்டும் லாபஸ்தானமான 11 வீட்டில் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. என்னதான் குரு 12 சஞ்சரித்தாலும் சனியும் ராகுவும் சிறப்பாக சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி முன்னேற்றங்களை வருகின்ற நாட்களில் உறுதியாக நீங்கள் அடைவீர்கள். வருகின்ற நாட்களில் வெளியூர் மூலமாக வெளிநாடு மூலமாக கூட ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக கூட ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து குடும்பத்தின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். வருகின்ற நாட்களில் குருவின் சஞ்சாரம் மட்டும் சற்று சாதகமற்று இருப்பதால் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, குரு பகவான் வழிபாடு பண்ணுறது, அடுத்து பார்க்கின்ற பொழுது குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, வேளக்கிழமைகளில் விரதம் இருப்பது, அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேளக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருப்பது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அணிவிப்பது, மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவிப்பது, சர்க்கரை மஞ்சள் ஆடை நெய் தேன் போன்ற விஷயங்களை பொருட்களை ஏழைகளுக்கு தானம் தருவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தெல்ல தெளிவாக உங்களுக்கு வழங்கினேன். இது மட்டுமில்லாமல் இந்த குரு பயிற்சி பலன்களை விளக்கமாக 96 பக்க புத்தகமாக ஓம் சரணப இதழுடன் கொடுத்துள்ளேன், இணைப்பாக வந்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் ஓம் சரணவு இதனுடன் குரு பயிற்சி பலன்கள் புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம்.